ஹலோ காய்ஸ், இதான் நம்மளோட சேனல் கேமர்ஸ் கிங்னு ஒரு புதுசாக ஒரு ஆரம்பிச்சிருக்கோம். 1-1 மேட்ச்சு, யார் ஸ்குவாடு வேணால் விளாட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவரோட ஜிகே ராஜாவோட அடியை மட்டும் பாருங்கள், இதுமாரி இருக்கும். நீங்கள் வேணால் உங்களுக்கு கமெண்டில் வேணால் சொல்லுங்கள், இதுமாரி வந்து 18+ போடலாமான்னு. நீங்கள் சொன்னால் 18+ போட்டுடலாம் தாராளமாக. ஜிகே ராஜா வந்து க்ளோவெல்லாம் வந்து வெறித்தனமாக போடுவார். அங்கே பாருங்கள், ஒரு ஷாட்டு பாருங்கள், ஒன் டேப் அடித்தார், வேறு மாதிரி விளாடுவாங்க அவர். அவன் ஷாட்டுக்கே வேலை முடிஞ்சிச்சு ஜிகே ராஜாவுக்கு. ப்ரோ, அவர் அதிகமாக டாப் அப்லாம் பண்ணுறாரு, அதுக்காக ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, இல்லை ஒரு கமெண்டு, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. முக்கியமாக வீடியோ பார்த்தோடனே டக்குனு ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ப்ரோ. அவரோட அடியை மட்டும் பாருங்கள், எல்லாமே ஒன் டேப் தான் ப்ரோ. 1-1 வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுவோம், போட்டுருவோம் 1-1. ஓகேவா? ப்ரோ, அவரோட அடியை மட்டும் பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ப்ரோ, அவர் அடிச்சுட்டார் இப்போ ஒரு அடி. ஒரு 2 மேட்ச் அடிப்பார் நினைக்கிறேன், நல்லா தான் அடிப்பார். டக்குன்னு அவருக்கு வந்து நான் சில டவர் தான் நினைக்கிறேன். சரி, பார்ப்போம் பார்ப்போம், ஒரு மேட்ச் பார்ப்போம். இன்னெல்லாம் வெறித்தனமாக வச்சுருக்காரு. அவ்வளோதான் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பி போடுங்க ப்ரோ. உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், 18+ போனால் சொல்லுங்கள், பேசலாம் தாராளமாக. அவர் என்ன மாட்டடி அடிக்கிறாரு போட்டு, அவர் வேறு மாதிரி அடிக்கிறாரு. கோவல் போட்டு ஜெல்ட்டு போட்டு நல்லா அடிக்கலான்னு பார்க்குறாரு போல், முடியாது போல. அவர் நல்லா தான் விளையாடுறாரு. ஆப்னன்ட்டு வேறு மாதிரி பேசுறது மேட்ச்சு. அடிக்க போகிறார், அடிக்க போகிறார், அடிச்சுவாரா அதான் தெரியல ப்ரோ. அடிச்சாரு ப்ரோ, டவரில் நினைக்கிறேன். அவர் வந்து கோவில் வந்து விட்டு போகிறாரு, அதெல்லாம் வந்து ஒரு விளையாட்டு பார்த்துட்டு வந்துட்டார் போலக்கு. இவர் ஒன்ட்டா படிக்க ட்ரை பண்ணுறாரு போலக்கு, அவர் தலையை காட்ட மாட்டார் வெளில. லோல் போட்டு மஸ்டார் போல அவர். அதான் சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஜிகே ராஜா ஒன்ட்டா படிக்க தான் ட்ரை பண்ணிட்டு போலக்கு, ஒன்றும் முடியல. கடைசி சோன் வந்து குடிச்சு ப்ரோ. ப்ரோ, கடைசியாக மட்டும் ஒன்று கேட்குறேன், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கமெண்டில் வந்து உங்களுக்கு 1-1 போனால் உங்களுக்கு சொல்லுங்க ப்ரோ, போட்டுடலாம் தாராளமாக. இப்போ 2000 ரவுண்டு, 3000 ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. நான் என்ன பண்ணுவேன் கண்டிப்பாரா, நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. வந்து க்ளோவல் போட்டு ஓப்பன் ஏரியாவுக்கு வர சொல்கிறாரு ஜிகே ராஜா. வருவாரா? ஆ, வந்துட்டாரு. வேறு மாதிரி விளையாடுறாரு ஜிகே ராஜாவுக்கு. ஒரு என்ன ஆசைனா 1-1 விளையாடுறது, ஜாலியாக விளையாடுவார் ப்ரோ. அது யாரெல்லாம் கூப்பிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1-1 ஆடுவோம், எல்லா மேட்சும் தோற்றாலும் ஜெயித்தாலும் எல்லா மேட்சும் போடுவோம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிச்சார் பாருங்க, சூப்பரான ஒரு ஹிட் அடிச்சார் பாருங்க. வேறு மாதிரி அடிக்கிறாரு. வெயிட் பண்ணுங்க காய்ஸ், பார்ப்போம். ஒன்னைக்கு போடுங்க, மெடிக்கிட்டு போடுங்க. அடிச்சாரு, போறாரு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருந்து ஜோல் போட்டு கருவி தோணி போட்டு வந்தார். ஹெல்த்து 1 HP ரெண்டவர் இப்போ ஃபுல்லாக உயிர் போட்டு வந்தார். இவரும் துள்ளி துள்ளி வராரு, அவரும் துள்ளி துள்ளி போயிட்டுருக்காரு. ஒரு அடி மட்டும் ஒன்றை படிக்காம பார்க்குறாரு, ஒன்றும் முடியல. இப்போ தான் அடிக்க போகிறான்னு நினைக்கிறேன், அடிக்க வரான்னு தெரியல. அடிக்க போகிறாரு, சூப்பர் ப்ரோ. ஜிகே ராஜா ப்ரோ வேறு லெவல் ப்ரோ, வேறு லெவல். என்ன சொல்லலாம், அடிச்சாரு, அடிச்சு அப்புறம் அடிச்சா
தவறியா? அவரே எலிமினேட் ஆயிட்டாரு. ஒரு ஆப்னண்ட் வெறித்தனமாக விளையாண்டுருக்காருல, அவரும் ஜெயிக்கணும் தான் விளையாடுறாரு, இவங்களும் ஜெயிக்கணும் தான் விளையாடுறாங்க, ஆனால் அடிக்கிறத பார்த்தா அவர் அடிச்சுட்டு வர போல அதுமாரி தான் அடிச்சிருக்காரு. வேற லெவலில் அடிக்கிறாரு. அவரும் எப்போ கேட்டது இவரும் ஒன்றா படிக்காமல் பார்க்குறாரு, அவரும் ஒன்றா படிக்காமல் பார்க்குறாரு. அது ஒன்றும் முடியல. ராஜா ஒன்னு அடிக்கமே தெரியல ப்ரோ. மேட்ச பாருங்க, வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா பாருங்க ப்ரோ. அடிச்சு விடாங்க வீடியோவை. மறக்காம ஒரு லைக், ஷேர், ஒரு கமெண்ட், சப்ஸ்கிரைப் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு வந்தோம். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா மேட்ச் வேணும் சொல்லுங்கள். எத்தனை நேரம் வரும் ப்ரோ? அது எத்தனை மணி நேரம் திரும்பி வருவோம்? பை 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 பை. வாட்ஸ்அப் கடைசி ரவுண்டில் தான் இந்த மாதிரி கடைசி ரவுண்ட் வரையும் விடக்கூடாது ப்ரோ. இந்த மாதிரி நம்ம ஒன்று அடிக்கணும் இல்லை, அவர் ஒன்று அடிக்கணும் கிடையாது. அடிச்சா ஒரு அடி அடிச்சாலே ஒன் டாப் தான் கிடைக்கும். அதான் அது
கடைசி அடிக்க போறான்னு நினைக்கிறேன். ஒரு ஒன் டாப் அடிச்சிருவாரா? மூணு மாசத்து மட்டும் கோல் போட்டுருக்காரு. திருப்பித்தனமா அடிக்கலாம் சொல்லிட்டு ஓப்பன் ஆயிருக்காரு, நேர்ல அடிக்கலாம் சொல்லிட்டு வச்சிருக்காரு. அந்த கேப்லயே அடிச்சிருக்கலாம், இவரு விட்டு கொடுத்துட்டு வந்துருக்காரு போல. அவரும் அடிச்சு அடிக்க 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 ஹெல்த்து போட்டுட்டு தான் இருக்காரு. கடைசியும் ஒரு ஒன்டா படிக்க மாதிரி தெரியல. அடுத்த ஒரு ஒன்டா படிப்பாரா மாட்டாரா நீங்க சொல்லுங்க. இந்த கேப்பில் அடிச்சிருக்கலாம், அந்த கேப்பில் அவர் அடிக்கல. அடிச்சிட்டாரு, அடிப்பாரா மாட்டாரா நீங்கள் சொல்லுங்கள். இந்த இடத்துல அடிச்சிடலாம், சூப்பர் அவர் அடிக்கல. வேற லெவலில் அடிச்சிட்டாரு.